हेलो फ्रेंड्स, देखिए நான் யார் அந்த டாபிக்கில் பார்க்கலாம். நார்மலாக நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோன்னா வைங்களா, நான் ரமேஷ், இதிலே பதில் முடியுதுன்னா அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோவில் இந்த நான் யார் அதை வந்து கொஞ்சம் உள்ளால் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது இன்வெஸ்டிகேட்னா ஆராயக்கூடிய ஒரு ஒரு சிச்சுவேஷன் கூட கிடையாது, ஆராயக்கூடிய விதத்தில் நம்ம வந்து இந்த வீடியோவை கொண்டு போகலாம், கொஞ்சம் டீப்பாக ஆராயிற மாதிரி. ஸோ இந்த நான் யார் அப்படி ஒரு கேள்வி கேட்குறோன்னா, இந்த முதல்ல நம்ம வந்து முன்னாடியில் உள்ள வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், இந்த அந்த காரணாஸ்னால் என்னென்னு பார்த்துருக்குறோம். அந்த காரணாஸ்னால் உள்ளால் இருக்கக்கூடிய நம்மளை இயக்கக்கூடிய பல பல மெஷின் வச்சுக்கலாமல், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், நாலாம் இருக்குது. மனம்னா என்ன? எண்ணங்கள், எண்ணங்களின் தொகுப்பு மனம். புத்தினானா? புத்தினா இப்போ ரெண்டும் ரெண்டும் நாலு அப்படின்னு நம்ம மனம் வழியாக நம்ம படிக்கிறோம், ரெண்டும் ரெண்டும் நாலு. இந்த நாலு எங்கே இருக்குது? நமக்கு புத்தியில் இருக்குது. ஸோ இந்த மனத்திலிருந்து புத்தியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை நம்ம எடுக்கிறோம். ஸோ புத்தி வந்து தனி, மனம், புத்தி. சித்தம்னா இந்த போதம், நமக்கு வந்து இப்போ இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியுது இல்லையா, அந்த போதம். அந்த நாலாவது உள்ளது தான் இந்த அகங்காரம்னு சொல்லுது. அகங்காரம்னா ஆணவத்தில் அகங்காரத்தில் சத்தம் போடுறோம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறோம் இல்லையா, அது வந்து டிப்பிக்கல் மீனிங் இல்லை. அகங்காரம்னா இங்கிலீஷில் ஈகோன்னு சொல்லுவாங்க. இந்த நான் என்ற எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும், நான். அந்த நானை பற்றி தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் யார் அப்படி ஒரு கேள்வி கேட்குறோன்னுங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண் இருக்குது, இந்த பெண் வந்து நான் யார் அப்படி ஒரு கேள்வி கேட்குது. இப்போ நான் யார்னு கேட்டுட்டு அது சொல்லுது, பெண்ணே சொல்லுதுன்னு வச்சுக்கலாம், எனக்கு வந்து ஒரு மூடி இருக்குது, மூடி ப்ளூ கலரில் இருக்குது, நான் வந்து 15 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கிறேன். எல்லாமே கரெக்ட் தான், ப்ளூ கலர் மூடி இருக்குது, அதுக்கு ஒரு மூடி இருக்குது, 15 சென்டிமீட்டர் உயரம் கரெக்டு தான், என்னால் எழுத முடியும் கரெக்டு தான், இது எல்லாமே உண்மை தான். ஆனால் இது எல்லாமே இந்த பெண்ணோட தன்மைகள். தன்மைன்னா இது கேரக்டரிஸ்டிக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது இந்த இந்த பெண் இப்படி இருக்குது இல்லையா, இதோட இயல்பு. இயல்புன்னா என்ன சொல்கிறது, பெண்ணுன்னா ஒரு மூடி இருக்குது நார்மல். ஆனால் இந்த மூடி வந்து தனியாக கலத்தினாலும் இந்த பெண்ணுக்கு கூடலாம் சேர்ந்தது தான், அப்படிதானே. இந்த பெண்ணு கேட்குது நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது, அதுக்கு பதில் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு மூடி இருக்குது, நான் இவ்வளோ உயரம், நான் இந்த கலரில் இருக்கிறேன், இதெல்லாம் நான் யார் என்ற கேள்விக்கு விடை ஆகாது. புரியுது இல்லையா? அதே மாதிரி மனுஷன், நம்ம வந்து மனுஷங்க, நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு கேட்கும்போது எனக்கு கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, இதெல்லாம் வந்து விடை ஆகாது. எனக்கு பெற்றோர்கள் கொடுத்த பேர் வந்து ரமேஷ், அதுவும் அதுக்கு விடை ஆகாது. அது மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஏன் உள்ளே ரொம்ப டீப்பாக போகாதுங்க. எனக்கு என்னுடைய தன்மைகள், எனக்கு ஒரு பாடி இருக்குது கரெக்டு, நான் இவ்வளோ உயரம் கரெக்டு, எனக்கு முடி கருப்பாக இருக்குது கரெக்டு, இதெல்லாம் என்னுடைய தன்மைகள். ஆனால் நான் என்ற கேள்விக்கு இது ஒன்றுமே ஆன்சர் கிடையாது. இது ஸோ இது இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த நான் என்ற கேள்விக்கு
வரைக்கும் இப்போ என்ன நார்மலாக நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த பாடியில் நம்ம வந்து இந்த நானை கொண்டு மேட்ச் பண்ணி வச்சுட்டு அப்படியே வாழ்ந்து இறந்து போயிடும். அது மேட்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை சொல்கிறேன். இந்த உடல் என்னுடையது, ஆனால் நான் இந்த உடல் அல்ல. இந்த உடல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், இந்த நான் வந்து மாறாது. இப்போது ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது நான் இருந்தேன், எனக்கு அப்போ வேறு உடம்பு இருந்தது, சின்ன பையனாக இருந்தேன். இப்போ எனக்கு வேறு உடம்பு இருக்குது, உடம்பு வந்து பெருசாகிடுச்சு. ஆனால் இந்த நான் அந்த எண்ணம் உள்ளே இருக்குது இல்லையா, அது கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்ருக்குது. அந்த நான் தான் கான்ஸ்டன்ட், மற்றது உலகத்தில் உள்ள எல்லாமே மாறிட்டுருக்குது இந்த நானை சுற்றி. எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் அப்படி தான், எல்லாமே மாறிட்டுருக்குது. இந்த மாறக்கூடியதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் இந்த நான், சரியா? எல்லாமே மாறுது, இந்த நான் மாறாது, எப்போவுமே மாறாது. ஸோ இது ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இது நார்மலாக வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த நானை வந்து எப்படி நமக்கு உணர முடியும்னா, இந்த அகங்காரம்னு சொன்னால் இல்லையா, அந்த அகங்காரா இப்படி சென்டரில் இருந்துனீங்களா, அது வந்து அதை சுற்றி டெவலப் ஆகி மமக்காரான்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய, எல்லாருக்கும் அந்த என்னுடைய அந்த போதம் இருக்கும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வீட்டில் ஒரு சைக்கிள் நிற்கிது, யாரோ தெரியாத ஒரு ஆள் வந்து அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு, நான் சும்மா இருப்பேனா? மாட்டேன். என்ன பண்ணுவேன், அது ஏன் சைக்கிள், நான் சத்தம் போடுவேன் இல்லையா. எனக்கும் அந்த சைக்கிளுக்கும் என்ன தொடர்பு, என்ன லிங்க் இருக்குது, ஃபிசிக்கலாக என்ன லிங்க் இருக்குது? ஏதாவது கயிறு வச்சு நான் கட்டி வச்சுருக்கிறேன்? இல்லை, அந்த சைக்கிள் என்னுடையது, என்னுடையது. புரியுது இல்லையா? இந்த நான் இருக்குது, இந்த நான் வந்து என்னுடைய பொருட்களை என்னுடைய அப்படி ஒரு டேக் போட்டு எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கு, சரியா? ஸோ இது வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டாச்சுன்னா, நான் வாழ்க்கை வாழணும்னா சைக்கிள் வேணும், எல்லாம் வேணும், அப்படி தான் இருந்து நம்ம வாழ முடியும். ஆனால் இந்த தன்னை அறிதல், இந்த ரமண மகரிஷி அவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் யாருன்ற கேள்விக்கு நீங்கள் விடையை கண்டுபிடிக்கணும்லாம். ஸோ தன்னை அறிதல், அந்த மாதிரி உணர்றதுக்கு போகக்கூடிய ஆட்களுக்கு வந்து இந்த சைக்கிள், இந்த மாதிரி வீடு, அது இதெல்லாமே வந்து தடங்களாக இருக்கும். தடங்களான்னா அந்த நான் வந்து இது இல்லை, என்னுடைய உடம்பு இல்லை, என்னுடைய சைக்கிள் வந்து நான் இல்லை, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உள்ளால் வந்து இந்த நான் என்ற உணர்வு இருக்குது இல்லையா, அதை உணரக்கூடிய ஒரு பயணத்தில் போகக்கூடிய ஆட்களுக்கு இது எல்லாமே தடங்களாக இருக்கிறதுனால தான் இந்த துறவரமெல்லாம் பூண்டு போகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எல்லாத்தையுமே விட்டுட்டு மொத்தமாக குடும்பத்துலேருந்தே கட் ஆஃப் ஆகி அந்த மாதிரி போகிறது. அது வந்து முதல்ல வந்து அட்டாச்மெண்ட் வரும். அந்த அட்டாச்மெண்ட் வரும்போது என்ன, நான் என்னுடைய இது ரெண்டும் இருந்ததுன்னா அட்டாச்மெண்ட் வரும், அதை அப்படியே இருப்போம், நார்மலாக வாழ்கிற மாதிரி வாழ்வோம். ஸோ அதனால தான் இதெல்லாமே வந்து விளக்க சொல்கிறதோட ரீசன். இப்போ இந்த அகங்காரத்தை இப்போ என்னுடைய பார்த்தோம், என்னுடைய இந்த நான் என்ற எண்ணம் அதில் உள்ள பவர்ஃபுல்லாக வெளியில் வரக்கூடியது நமக்கு நார்மலாக எது வரும்னா, இந்த ஒரு ஒரு ரொம்ப தாழ்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை திட்டாருங்களா, என்ன எப்படி சத்தம் போடுவோம், என்ன போய் அவன் திட்டான், நான் யார் தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த நானை தான் நம்ம குறிக்கிறோம், நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறது வந்து வேறு நான் கிடையாது, இந்த நான் ஒன்று தான் எல்லாருக்குமே. இந்த நான் வந்து இப்போ ஒரு செடி வந்து அப்படி வளர்ந்து 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 பெருசாகிறது மாதிரி,
இந்த நான் என்ற போதம் உள்ளே இருக்குது இல்லையா, இது வந்து பல 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 ஆங்கிளில் அது பெருசாக, இப்போ அகங்காரம்னு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கீழே லெவலில் உள்ளவங்க வந்து சத்தம் போட்டாச்சுன்னா அந்த மாதிரி அகங்காரமாக வெளியில் வரும். ஸோ இப்படி இந்த நான் என்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் உள்ளாலேயும் உண்டு, பல பல விதமாக வந்து அது வெளியில் வர்றதை நமக்கு நம்மளால் உணர முடியும். ஆனால் நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா பதில் வராது. நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் சும்மா நீங்களே கேட்டு பாருங்களேன், சும்மா கேட்குறது கிடையாது. நான் யார் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படி அப்படி போகிறதில்ல. நான் யார் அது வந்து உள்ளல போய் ரிசர்ச் பண்ணுற மாதிரி பண்ணும். ரிசர்ச்னா இப்போ ஒரு எண்ணம் வருது, ஏதோ ஒரு எண்ணம், அந்த மெடிடேஷன்லாம் உட்காரும்போது நிறைய எண்ணங்கள் வரும் இல்லையா, ஒரு எண்ணம் வருது. இந்த ஸ்டைல் ஆஃப் நான் யார் அந்த விசாரணை வந்து எந்த மாதிரி இருக்கும்னா, ஒரு எண்ணம் வருது, எண்ணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் யாருக்கு இந்த எண்ணம் வருது, எனக்கு இந்த எண்ணம் வருது, அப்படி தானே, எனக்கு இந்த எண்ணம் வருது. ஸோ எண்ணத்தை விட்டுருங்க, திருப்பியும் வந்து யார், அதாவது அது எப்படின்னா நானே என்ன பார்க்குற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி, அதான் அதில் உள்ள லாஜிக். ஸோ இப்போ இந்த அகங்காரம் அது எப்படி 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 சொல்லாமல், இந்த நான் என்ற எண்ணத்துக்கு ஷேப்பே கிடையாது. ஷேப்னா என்ன மீன் பண்ணுறேன்னா, அது ஜீரோவில் இருக்க வேண்டியது, இப்படி இருக்க வேண்டியது ஜீரோவில். இந்த அகங்காரம்னு சொல்லி இப்போ நான் பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா இந்த ஜீரோலேருந்து அது வளர்ந்து இப்படி மேலே நிற்குதுன்னு அர்த்தம், இது இப்படி வளர்ந்து மேலே இருக்குது. ஸோ இதை குறைச்சி 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 கீழே கொண்டு வந்து அது ஜீரோ ஆகும்போது இந்த நான் என்றதும் என்ற எண்ணம் இயல்பான நிலையில் இருக்கும். இது இம்பார்ட்டண்ட், நான் என்ற எண்ணம் இயல்பான நிலையில் இருக்கணும். இயல்பான நிலைன்னா என்ன, இந்த தற்பெருமை அகங்காரம் இதெல்லாம் வந்து இயல்பான நிலை கிடையாது. இயல்பான நிலையில் இருந்தாச்சுன்னா எல்லா வேலையும் அதே மாதிரி தான் நடக்கும் நார்மலாக. இப்போ ஒரு மரம் வெட்டுறேன்னா நான் என்ற எண்ணம் இல்லாமலே மரம் வெட்டலாம், ஆனால் மரம் வெட்டும்போது நான் யார், நான் இவ்வளோ பெரிய ஆள், என்ன போய் மரம் வெட்ட வச்சுட்டாங்களே அப்படின்னா அந்த ஈகோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு, புரியுதுலையே அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஈகோ இப்படி மேலே நிற்கிறத கீழே குறைச்சி 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 கொண்டு வந்து அது இயல்பான நிலையில் வைக்கிறதுக்காகத்தான் இந்த பணிவாக இருக்கணும், ஹம்பிளாக இருக்கணும், அடங்கி போகணும், இதெல்லாமே வந்து இந்த ரிலீஜியஸ் புக்ஸில் அதாவது மதங்கள்லாம் வந்து இதெல்லாமே சொல்லுவாங்க ஹம்பிளாக இருக்கணும்னு எல்லாம். அதோட ரீசன் வந்து இந்த அகங்காரம் வந்து குறையிறதுக்காக. இந்த அகங்காரம் குறையும் போது ஒரு மனுஷனால் வந்து இயல்பான நிலையில் இருந்தால் இயல்பான தன்மையை உணர முடியும், அதான் அதில் உள்ள லாஜிக். ஸோ இப்போ என்ன ஒன்று சொல்லுவாங்க, இந்த நான் யார் என்பதை உணரும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் யார் அப்படின்னு நம்ம கேட்குறோம், அதை உணரும்போது நான் இருக்க மாட்டேன். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இல்லாமல் இருக்கும்போது தான் நீ யார் என்பதை உணர முடியும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக உள்ள ஒரு ஃப்ரேஸ் அது, எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எப்படின்னா, சின்ன வயசில் உள்ள ஒரு கதையை சொல்லலாம். அந்த சின்ன வயசில் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அம்மாவும் அப்பாவும் வந்து மெட்ராஸில் இருந்தாங்க. எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி நான் மூணு பேரும் பாட்டி வீட்டில். ஸோ அவங்க வந்து இந்த லீவில் மட்டும்தான் வருவாங்க அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு. அப்போ ஊருக்கு வந்திருக்கும்போது
நைட்டில் ஒரே அடியாக இருக்கும். எப்படின்னா யார் வந்து அம்மாவுக்கு பக்கத்தில் படுக்கிறதுன்ட்டு ரெண்டு சைடில் மூணு குழந்தைங்க ரெண்டு சைடில் தான் படுக்க முடியும். ஸோ டேர்ன் வச்சு படுப்போம். அப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு தான் சான்ஸ் கிடைக்கும். ஒரு ஆள் வந்து சும்மா வெளியில் எங்கேயா படுத்துருக்கணும். ஸோ இப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்கும்போது எப்படி இருக்கும்னா, ஆஹா இன்றைக்கி நம்ம வந்து படுக்க போகிறோம், அம்மாவுக்கு பக்கத்தில் படுக்க போகிறோம், அது ஒரு இதாக இருக்கும். அதே சிச்சுவேஷனில் சில நாள் என்ன நடக்கும்னா, தூக்கம் வந்து தூங்கிடுவோம். தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழும்பி பார்க்கும்போது என்ன, ஐயோ நம்ம வந்து ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நேற்றைக்கு நீ தான் படுத்திருந்த. சரியா, நம்ம ஆசைப்படுறது பக்கத்தில் படுக்கணுங்கிறது, படுத்தோம், படுத்திருக்கிறோம், அடுத்த நாள் காலையில் எழும்பி பார்க்கும்போது அதை வந்து ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன் அந்த ஏமாற்றம்? அது உண்மையில் என்ன நடக்கும்னா, நம்ம தூங்கியிருந்தாலும் தூங்கிட்டோம்னா அதை நம்மளை கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி படுக்க வச்சுட்டு அவங்க பக்கத்தில் படுத்துப்பாங்க, அதுதான் நடக்கும். ஆனாலும் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நான் அந்த இடத்துல இல்லை. படுக்கும் எதை நான் ஆசைப்படுறேனோ, எதுக்கு நான் ஆசைப்படுறேனோ அதை அடையும் போது நான் அங்கே இல்லை. அதனால் அது வந்து எனக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக எனக்கு வந்து தெரியுது அடுத்த நாள். புரியுது இல்லையா? இந்த நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மீனிங் புரியுது இல்லையா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதே லாஜிக்கு தான் இந்த என்னுடைய உண்மையான தன்மையை உணரும்போது, நான் உணரும்போது இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நான் அந்த இடத்துல அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்காது. அதுதான் அதுக்கு மீனிங். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இப்போ ஒரு பைக் வாங்க போகிறோம். பைக்குன்னா காசு சேர்த்து நான் ஒரு பைக் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கையில் இன்னொருத்தருக்கு கையில் நான் காசை கொடுத்து அந்த பைக்கை என் கையில் வாங்குகிறேன். கீயை வாங்கி நான் பைக்குக்கு மேலே ஏறி உட்காந்தேன்னா ஒரு திருப்தி வரும். அப்படித்தானே? ஆஹா, ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் இந்த நான், இந்த நான் யார் என்ற கேள்விக்கு பின்னாடி வாழ்க்கையே வந்து தொலைச்சிட்டு உள்ளே போய் டீப்பாக போய் 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 எண்டில் நான் யார் என்பதை உணரும்போது நான் அங்கே இருக்க மாட்டேன். நான் அங்கே இருந்தேன்னா எனக்கு உண்மையான தன்மையை உணர முடியாது. அந்த உண்மையான தன்மைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய நானுக்கும் வேறுபாடு உண்டு. அப்படின்னா ஒரு கேள்வி வரும், என்ன அப்போ ரெண்டு வேறையா? இந்த நானும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நானும் உண்மையான தன்மையை உணரும்போது நான் அந்த போதத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா, வேறுபாடு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது வந்து வேறுபாடு கிடையாது. இப்போ நான் எனக்கு இது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை நான் சொல்கிறேன். அது முடிவெட்ட போயிருந்தேன் சொன்னால் நான் தெரியல, முன்னாடி முடிவெட்ட போயிருந்தேன். அப்போது இப்போ நார்மலாக உட்காந்துருக்கிற மாதிரி தான் உட்காந்துருக்குறேன். அது ஒரு சாட்டர்டே, அதுவும் எனக்கு தெரியும். உட்காந்துருக்குறேன், திடீர்னு இப்போ அந்த போ இந்த அந்த காரணம் அதை அதை சொல்கிறேன். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், 4 இருக்குது. அப்படி தானே? இந்த போதம் இருக்குது இல்லையா? போதம்னா என்ன? இந்த எனக்கு எல்லா இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி உணரக்கூடிய அந்த போதம், அது அப்படியே இருக்குது, அது மாறலை. மனம் அந்த இடத்துல இல்லை. அது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மனம்னு நான் சொல்கிறது வந்து எண்ணங்கள், ஒவ்வொரு எண்ணமாக வரும் இல்லையா? அந்த மனம் என்பது சுத்தமாக அந்த இடத்துல இல்லை. நான் மட்டும்தான் இருக்கிறேன். சுற்றி காலியான இடம், காலியான இடம்னா அந்த ஸ்பேஸ் மாதிரி, இந்த வெளி, திறந்த வெளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெளி.
நிறைய இன்டர்நெட்லலாம் உட்காந்து மாங்கு மாங்குன்னு படித்து பார்த்தேன். இது என்ன இப்படியெல்லாம் வருமாண்டா? நான் வந்து எனக்கு இந்த மாதிரி யாருமே சொன்ன மாதிரி தெரில. அவங்கெல்லாம் இதை உணர்ந்தவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமும் நானாக இருந்தேன், இந்த போதம் வந்து பறந்துருக்கிற. எனக்கு அப்படி இல்லை, நான் சொல்லக்கூடியது நான் இருக்கிறேன், இது வந்து சுற்றி எனக்கு எனக்கு போதம் இருக்குது, சுற்றி பறந்த வெளி ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன். ஸோ போதம் மனம் இல்லை, அகங்காரம் நான் இருக்குது, இந்த நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ரமேஷ் அந்த இடத்துல இல்லை. அது எதனால் இல்லைன்னு கேட்டாச்சுன்னா, இந்த மேபி இந்த ரமேஷ் இது எல்லாமே வந்து இந்த மனது மனம் மூலமாக வரக்கூடிய ஒரு பதிவு தான். ஸோ அதனால தான் அந்த இடத்துல இந்த நான் அங்கே இல்லை. ஸோ அந்த இடத்துல ஆனால் நான் இருக்கிறேன், இதே நான் தான், அது எனக்கு தெரியும், இருக்கிறேன், மனம் இல்லை, போதம் இருக்குது, புத்தி புத்தி வந்து அது இன்ட்ரெஸ்டிங். அது எப்படின்னா, அந்த இப்போ முதல்ல சொன்ன இல்லையா, ரெண்டும் ரெண்டும் நாலு, இது வந்து நம்ம படித்து வச்சுருக்குறோம், இது வந்து புத்திக்கு புத்தியில் ஸ்டோர் ஆகிருக்குது இந்த நாலு. மனம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்னா, அந்த புத்தி நானாக இருக்குது. புரியுதா? ஓகே, மாற்றி சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து என்னுடைய எண்ணங்கள் மூலமாக என்னுடைய புத்தியை நான் வந்து போய் அதுலேருந்து நான் வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வரேன். அந்த நிலைமையில் மனம் இல்லை, புத்தி வந்து நானாக இருக்குது. ஸோ அப்படின்னா இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா, அந்த அந்த என்னன்னு சொல்லலாம், அந்த புத்திக்கு வந்து எல்லாமே தெரியுது, எல்லாமே தெரியும், அந்த புத்தி தான் நான், நான் தான் அந்த புத்தி, எனக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு நான் வந்து இப்போ ரெண்டும் ரெண்டும் எத்தனை அப்படி ஒரு கேள்வி கேட்டு ஆன்சர் வரணுங்கிறது கிடையாது அந்த நிலைமையில். அது வந்து எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ என்ன தெரியும்னு கேட்டாச்சுன்னா அது தெரியாது, ஏன்னா அந்தளவெல்லாம் நமக்கு அந்த இதில் திங்கெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ எனக்கு எல்லாம் தெரியும், அது ஒரு நிலை, அது என்ன அதுக்கு ஏதாவது பேர் இருக்கும் டெக்னிக்கலாக, அது எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் அந்த புத்தி, அது அந்த இடத்துல வேறு ஆட்கள் யாருமே இல்லை, நான் இருக்கிறேன், பறந்த வெளி. என்ன ஒன்று அதில் சொல்லணுன்னா, இந்த ப்ரிசம், ப்ரிசம்னா நான் ப்ரிசம் இந்த கண்ணாடி கிளாஸில் பண்ணக்கூடிய அந்த முக்கோண ஷேப்பில் ப்ரிசம்னு சயின்ஸில் படிச்சிருக்கிறோம். அந்த ப்ரிசம் வழியாக லைட் வந்தாச்சுன்னா அது பல இதாக பிரிஞ்சு போகுது இல்லையா, அந்த இது அந்த 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 ப்ரிசம் அந்த லைட்டு போகிறது, அது மட்டும் எனக்கு வந்து அது ரொம்ப கிளியராக ஞாபகம் இருக்குது. இது வந்து இந்த உணர்வு ஏற்படக்கூடிய சமயத்தில் எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, மனம்ங்கிறது ஒன்றுமே இல்லை, பாடி கான்ஷியஸ் இல்லை, இந்த உடம்பு இதெல்லாம் ஒன்றுமே நமக்கு தெரியாது, இருக்கிறது இல்லையா, நம்ம நிற்கிறோமா, ஒரு ஆவி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆவி இப்படி அந்தரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இது. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் அப்படி இருந்தேன்னு தெரில, எப்படி ஒரு மினிட்ஸாக தான் இருக்கும், ஒரு தெரில ஃபியூ மினிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு அப்புறம் நார்மலாக உள்ள நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் யோசித்து பார்க்குறேன், ஆஹா இது இப்படி இருந்தது, இது இப்படி இருந்தது, இது இப்படி இருந்தது, இந்த மாதிரி. ஸோ அதை வச்சு தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த ரமேஷ் இப்போ நான் வந்து என்னை உணரும்போது அந்த உணருதலில் இந்த ரமேஷ் இல்லை. மாற்றி சொல்லணுன்னா,
இந்த நான் யார் என்பதை உணரும்போது இந்த நான் இருக்காது. அது என்ன நடக்குதுன்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம், அது மாறலை. அதாவது இந்த நான் இருக்காதுன்னு சொல்கிறது அது அப்படி சொல்ல முடியாது. என்ன பண்ணுதுன்னா, இப்போ தண்ணி அது வந்து ஐஸ் கட்டி ஆகுது இல்லையா, ரெண்டுமே தண்ணி தான், அது வேறு நிலையில் மாறுது. அதே மாதிரி இந்த நான் தான் யார் என்பதை உணரும்போது வேறு நிலையில் அது மாறுது. அது வந்து அதை தான் வந்து பல பல ஆங்கிளில் இதை சொல்லிகிட்ருக்குறாங்க. இதில் வந்து இந்த திருமூலர் அவர் வந்து ஒரு வேர்ஸில் சொல்லியிருப்பார், தன்னை அறிந்திடில் தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. அதாவது தன்னை அறியும் அறிவை, இந்த நான் யார் என்பதை தெரிஞ்ச அந்த அறிவை, புரியுது இல்லையா, இந்த நான் யாருங்கிறது அது ஒரு அறிவு புரியுதுண்ணே, அந்த அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்போ நான் யார் என்பது வந்து நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆஹா, தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானேன்னு அவர் சிம்பிளாக எழுதி முடிச்சிட்டார். இதை தான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. செல்ஃப் ரியலைஸ் இது வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானது வந்து நான் அந்த வீடியோலாம் போட ஆரம்பித்ததே இந்த செல்ஃப் ரியலைசேஷனுங்கிற டாப்பிக்கில் தான். எப்படின்னா முன்னாடி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, அப்போ அவர் சொல்லிகிட்டு இருந்தார் நான் செல்ஃப் ரியலைஸ் ஆக போகிறேன் அப்படி. அப்போ நான் வந்து புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ அவர்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன், அவர் பேசிகிட்டே இருந்தார், நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்து, அவர் பயங்கர ஹிந்து, செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா. நான் கேட்டேன் செல்ஃப் ரியலைசேஷன்னா என்னன்னு கேட்டேன் சும்மா. அப்போ அவர் சொன்னார் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம்னா நம்மளாகவே உணர்றதுக்கு பேர் தான் செல்ஃப் ரியலைசேஷன். அதை வந்து எல்லாமே கான்ஷியஸாக பண்ணும்போது நம்ம வந்து வி ஆர் செல்ஃப் ரியலைஸ்ட் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் நினச்சேன் ஓகே, நிறைய பேருக்கு இது இதை பற்றி ஒன்றுமே தெரியல, ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ ஆரம்பித்ததே இந்த இதில் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹிண்ட். சரி, என்ன அடுத்த வீடியோவில் அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாம். நன்றி.